ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கொள்ளு வச்சு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் கொள்ளை ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற 2 ஸ்பூன் கொள்ளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி, 1 தக்காளி சேர்த்து இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் கொஞ்சமாக ஆயில், கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனு ரசப்பொடி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டிலே ரெடி பண்ண ரசப்பொடி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கொள்ளு வந்து நல்லா வேகணும், அதனால ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லித்தழை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொள்ளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இது நமக்கு வெயிட் லாஸுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.